வெல்கம் நண்பா, நீங்கள் பார்க்குறது தமிழரில். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டிஎஸ்எல்ஆர் ஃபுல் ஃபார்ம், டிஎஸ்எல்ஆர் எப்படி உருவாச்சு, டிஎஸ்எல்ஆர் ஹிஸ்ட்ரி, கேமராவில் ஜென்ரலாக என்னென்ன இருக்கணும் அதெல்லாம் இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட், டிஎஸ்எல்ஆர் ஃபுல் ஃபார்ம் டிஜிட்டல் சிக்னல் லென்ஸ் ரிஃப்ளாக்ஸ். 1987 கேனான் F1 SLR பாடி Kodak ஃபெடரல் சிஸ்டம் டிவிஷனில் ஃபஸ்ட்டு டிஎஸ்எல்ஆர் கேமரா ரெடியாச்சு. ஹிஸ்ட்ரி 1969 பாலி அண்ட் ஸ்மித் ஃபஸ்ட்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக இமேஜ் டெக்னாலஜி டிஜிட்டல் சென்சாரோட சிடிசி சார்ஜர் கப்புல்டு டிவைஸ் கண்டுபிடிச்சாங்க. சிசி டிஜிட்டல் ரொம்ப வளர்ச்சியாக இருந்தது. டிஜிட்டல் ஃபோட்டோகிராஃபியில் பாலி அண்ட் ஸ்மித் 2009 ஃபிசிக்ஸ் நோபல் ப்ரைஸ் வாங்கினாங்க. கேமராவில் ஜென்ரலாக என்னென்ன இருக்கணும்னு இப்போ பார்ப்போம். ஒரு ஒரு பர்சனுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேமராவை லைக் பண்ணுவாங்க. ஜென்ரலாக கேமராவில் இதெல்லாம் இருக்கணும்: மெகா பிக்சல் கவுண்ட், எக்ஸ்போஜர் செட்டிங், இமேஜ் குவாலிட்டி, ஷட்டர் டேக் அண்ட் ஸ்டார்ட் அப் டைம், சைஸ், வெயிட் அண்ட் டிசைன், ஜூம் லென்ஸ் அண்ட் இமேஜ் ஸ்டாபிலேஷன், ரா மோட், manual focus, storage, battery life, movie and sound, LCD, white balance, menus and scenes mode. First, megapixel na 10⁶, 10 லட்சம் சொல்லலாம். 1 மெகாபிக்சலில் 10 லட்சம் பிக்சல் இருக்கும். 5 மெகாபிக்சலில் 50 லட்சம் பிக்சல் இருக்கும். செகண்ட், ஷட்டர் லாகில் இதில் சம் ட்ராப்லஸ் இன்க்ளூட் ஆச்சுன்னா ப்ரிவெண்ட் பண்ணும். ஸ்லோ ஷாட்டுக்கு ஷார்ட் டைம் ஸ்லோவாக, ஸ்டார்ட் அப்புக்கு ஃபர்ஸ்ட் ஷார்ட் டைம், ஆட்டோ ஃபோக்கஸ் ட்ரபிள் ஆகும். இமேஜ் குவாலிட்டி, கேமராவில் லார்ஜ் சென்சார் அண்ட் லென்ஸ் இது இருந்தால் பேட்டரி ஷார்ட்டாக எடுக்க முடியும். பெரிய சென்சார் உருவாக்கும் பேட்டரி இமேஜாக, வெளிச்சம் கம்மியாக இருக்கிற இடத்துல ஹை குவாலிட்டி லென்ஸ் போல். ரா மோட் எல்லா கேமராவிலும் எடுக்க முடியும். டிஃபால்ட்டாக JPEG இமேஜை ரா மோட் யூஸ் பண்ணோன்னா ஹை கெப்பாசிட்டி ஸ்டோரேஜ் கார்டு வேணும். மேனுவல் ஃபோக்கஸ், நம்ம ஒரு குறிப்பிட்ட இடத்த ஃபோக்கஸ் பண்ணுறது தான். மூவி அண்ட் சவுண்ட், ரொம்ப கேமராவில் 1080p ஹை டெஃபினேஷன் வீடியோ எடுக்கலாம். மோஸ்ட் ரீசெண்டாக ஃபுல் HD வீடியோ 24fps ஆர் 30fps பதிவு பண்ணலாம். அதுக்கும் மேலே 1080 வீடியோவும் பிரிஸ்காக சுறுசுறுப்பாக 16fps எடுக்கலாம். இது பொதுவாகவே ஸ்மூத்தாக வீடியோவை பார்க்க முடியும். எக்ஸ்போலர் செட்டிங், எல்லா டிஜிட்டல் கேமராலையும் ஷூட் பண்ண முடியும். ஆட்டோ மோட் ப்ளஸ். ஸ்டோரேஜ், கேமராவில் ஸ்டோரேஜ் கார்டு இருக்கும். மோஸ்ட் கேமராவில் SD ஆர் SDH, SDனா ஷோர் டிஜிட்டல், SDHனா ஷோர் டிஜிட்டல் ஹை கெப்பாசிட்டி யூஸ் பண்ணுறாங்க. பேட்ரி, கேமராவில் நிறைய டைப்ஸ் இருக்குது. 1 or 2 அதுக்கும் மேலே பேட்ரி யூஸ் பண்ணலாம். ஜென்ரலாக பேட்டரியில் ரீசார்ஜும் பண்ண முடியும். ஒரு கேமராவில் யூஸ் பண்ணுற செட்டிங் அட்ஜஸ்ட் பண்ணுறது தான். சீன்ஸ் மோட், பீச், ஃபயர் ஒர்க் இது மாதிரி சீன்ஸ் மோடை யூஸ் பண்ணுறது. ஒயிட் பேலன்ஸ், எல்லா கேமராலையும் ஒயிட் பேலன்ஸ் இருக்கும். LCD, எல்லா டிஜிட்டல் கேமராலையும் ஒரு LCD இருக்கும். சைஸ், வெயிட், டிசைன் அது நம்ம ரேட்டை பொறுத்து இருக்குது. ஜூம் லென்ஸ் அண்ட் இமேஜ் ஸ்டாபிலேஷன், ஒரு ஒரு லென்ஸ் ஒரு ஒரு ப்ரைஸ் இருக்கும். லென்ஸுக்கு ஏற்ற ப்ரைஸ் இமேஜும் நல்லா குவாலிட்டியாக இருக்கும். எந்தெந்த இயரில் எந்தெந்த கேமரா இருந்ததுன்னு இப்போ பார்ப்போம். கொடாக் ஸ்டீவன் ஃபஸ்ட் டிஜிட்டல் கேமரா வெளியிட்டாங்க. தென் 100x100 பிக்சலில் CCD யூஸ் பண்ணாங்க. ஆகஸ்ட் 25, 1981 சோனி மேகோ ப்ரோட்டோடைப் வெளியிட்டாங்க. கேமரா அலாங் எலக்ட்ரானிக் இன்டர்சேஜபிள் பரிமற்ற லென்ஸ் அண்ட் SLR-ஆக இருக்கும். 1986 கொடாக் மைக்ரோ எலக்ட்ரான்ஸ் டெக்னாலஜி டிவிஷன் டெவலப்லாம் பண்ணாங்க. 1.3 MB CCD இமேஜ் சென்சார் ஃபஸ்ட்டு 1 மில்லியன் பிக்சல் இது. 20 டிஜிட்டல் பேக் மானிட்டர், கேமரா, பேட்டரி, கரண்ட் இது ஃபிலிம் பாடி, ஷட்டர் 21-22 டிஜிட்டல் இமேஜ் ஹார்ட் டிரைவில் சேவ் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு கேமரா கிரியேட் பண்ணாங்க US கவர்மெண்ட் அண்ட் அரசாங்க பயன்பாட்டத்திற்கு. 1991 கொடாக் கமர்ஷியல் வணிகம் DSLR லான்ச் பண்ணாங்க. 23, 24, 25. 1995 Nikon co-developer Flick Film E-series Nikon பண்ணாங்க E2, E2S, E2N, E2NS, E3 and 1919 E3S release பண்ணாங்க. Next camera manufacturing பண்ண ஆரம்பிச்சாங்க. DSLR சந்தைக்கு வந்தது. Including Canon, Kodak, Fujifilm, Konik, லாஸ்டா சோனி வாங்கினாங்க. பென்டெக்ஸ் கேமரா டிவிஷன் ஓனர் இச்கோ, ஒலிம்பஸ், பேனா, சோனிக் அண்ட் சாம்சங், சிக்மா அண்ட் சோனி. 2000 இயரில் ஜனவரி மந்த் ஃபர்ஸ்ட் ஃபின்ஃபெக்ஸ் ப்ரோ ஃபர்ஸ்ட் கன்சூமர் லெவலில் டிஎஸ்எல்ஆர் லான்ச் பண்ணாங்க. நவம்பர் 2001 கேனான் ரிலீஸ் பண்ணாங்க 4.1 மெகா பிக்சல் EOS 1D பிராண்ட் ஃபர்ஸ்ட் ப்ரொபோஷனல் டிஜிட்டல் பாடி வெளியிட்டாங்க. 2003 கேனான் 6.3 மெகா பிக்சல் EOS 300 டிஎஸ்எல்ஆர் கேமரா. 2004 கோனிக் இன்டோ மேக்ஸிமம் 70 வெளியிட்டாங்க. இது பாடி இமேஜ் நிலையான இருந்தது. தென் பென்டெக்ஸ், ஒலிம்பிக்ஸ், சோனி ஆல்பா கேமரா தரநிலையை மாற்றினாங்க. 2008 நிக்கான் ரிலீஸ் பண்ணாங்க D90 ஃபர்ஸ்ட் டிஎஸ்எல்ஆர் ஃபியூச்சர் ஓட வீடியோ ரெக்கார்டிங் லான்ச் பண்ணாங்க. iOS பெர்ஃபார்மன்ஸ், ஃபீல் ஃபோக்கஸ், ஹை ஃப்ரேம் ரேட், டிஜிட்டல் நாய்ஸ் ரிமூவ் பண்ணுறது அண்டு இமேஜ் சென்சார் லோ ப்ரைஸாக இருந்தது. ஜூன் 2012 கேனான் டச் ஸ்க்ரீன் EOS 650D ரேபல் T4i கிஸ் X6i ஃபர்ஸ்ட் டிஎஸ்எல்ஆர் அனௌன்ஸ் பண்ணாங்க. இதோட ஃபியூச்சர் கேமரா மிரர்லெஸ் மாடலாக இருந்தது, கண்ணாடியற்றது. இருந்தாலும் இது 650D DSLR மேலே தெரியல. இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் தமிழ் அறையில் சேனல் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.